அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு பாரம்பரியம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப 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 ஃபேவரட்டான திருநெல்வேலி அல்வா எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாங்க. இனிப்பு பிடிக்கிற எல்லாருக்குமே அல்வா ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபியாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றதா இந்த அல்வாங்க. அல்வாவே ஸ்பெஷல் தாங்க. அதையும் இந்த வாழை இலையில வச்சு நம்ம சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். குழந்தைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பரிமாறும்போது அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்கங்க. இந்த அல்வா சாப்பிடும்போது இருட்டுக்கடை அல்வா கூட இந்த மாதிரி தாங்க. 100 கிராம் அல்வா கொடுங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வாழை இலையில தான் இளஞ்சூட்டில் வச்சு தருவாங்க. அப்படியே அங்கேயே நின்று சாப்பிட்டு வர்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். 100 கிராம் கோதுமை இருந்தால் போதுங்க. நம்ம 1/2 கிலோ அல்வா நம்ம வீட்டிலேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பேக் டு பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதில் பாருங்களேன், நம்ம இலையில வச்சு இந்த அல்வாவை மடக்கும் போது இந்த இலையோடு சேர்ந்து இந்த அல்வா டெக்ஸ்சரும் எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள். அல்வாவை பாருங்களேன், எவ்வளோ கிளாஸியாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குல்ல, ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அல்வா பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பார்க்கணும், ட்ரை பண்ணணும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நாங்கள் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸில் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க. கண்டிப்பாக வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியாது. ஏன்னா நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நான் எப்படி வந்து உங்களுக்கு அல்வா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேங்க. இந்த அல்வாவில் ஆட் பண்ணியிருக்கிற நெய்யில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. அதில் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம டெய்லி 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு வரும்போது நம்ம எப்போவுமே ரொம்ப யூத்தாக இருக்கலாங்க. நம்மளுடைய இம்யூனிட்டி நல்லாவே பூஸ்ட் ஆகும். பாருங்கள், இந்த அல்வா வந்து நம்மளுக்கு நல்ல கையிலே ஒட்டலங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, நம்ம இப்போ இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்துடலாங்க. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கோதுமை பாலுங்க. நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். சர்க்கரைங்க, நெய், முந்திரி பருப்பு. இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாங்க. நான் வந்து கோதுமை 100 கிராம் எடுத்திருக்கேங்க. நான் காலையில் ஊற போட்டிருந்தேன். 8 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கணுங்க. சாயந்தரமாக நான் வந்து பால் புளியிறேன். ஒரு 8 மணி நேரம் இதில் ஆயிடுச்சு. நல்லா ஊற வச்சு அரைக்கும் போது நம்மளுக்கு பால் புளியறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டால் உங்களுக்கு அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம்னு ஒரு 3 தடவை நம்ம வந்து இதை பால் பிழிஞ்சு எடுத்துடலாங்க. இப்போ நம்மளோட பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு 2 மணி நேரம் நம்ம அப்படியே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல மேலே தண்ணி வந்து அடியில் வந்து மாவு நல்லா அப்படியே ஃபில்டர் ஆயிருங்க. நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் அடுத்த நாள் காலையில் தான் இதை வந்து நான் பண்ணுறேங்க. இப்போ மேலே இருக்கிற தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போ நம்ம அடியில் இருக்கிற அந்த கோதுமை பால் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து நான் 1/4 கப்புக்கு கோதுமை பால் வந்து நான் எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம மெஷர் பண்ணுற இந்த கப்பும் நம்ம ஆல்ரெடி கோதுமை பால் எடுத்துருக்கிற கப்பும் சேம் அளவு தாங்க. நான் அதில் 1/4 கப்பு நம்மளுக்கு கோதுமை பால் இருந்ததுனால 4 கப்பு தண்ணி வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த 1/4 கப் அளவுலேயே 4 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. சுகர் வந்து 1 கப் கோதுமை பாலுக்கு நம்ம 3 கப்பு சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோங்க. அதில் நம்ம 1/2 கப் வந்து நம்ம கேரமல் ரெடி பண்ண போகிறோம். நம்ம அல்வாக்கு எந்த ஃபுட் கலரும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. இந்த கேரமல் மூலியமாகவே நம்மளுக்கு நேச்சுரலாக நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான அல்வாக்குள்ள கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் நம்ம தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. 1 ட்ராப் கூட தண்ணி ஆட் பண்ண வேணாங்க. அல்வாவோட கலர் வந்து இதில் நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிரும். பாருங்கள், நல்ல டார்க் கலர் வந்துருச்சு. இந்த வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் 1/2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் பபிள்ஸாக இருக்குங்க, நீங்கள் வந்து அதெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம். அது நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்ம சுகர்லாம் ஆட் பண்ணும்போது அது வந்து நல்லா கரைஞ்சிரும். இப்போ நம்ம ரிமைனிங் இருக்கிற அந்த சுகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 2.5 கப்பு சர்க்கரையை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேரமல் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறமா அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணோம், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணுங்க, ஒத்த கம்பிப்பதம் வரணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி நல்லாவே வந்துருச்சு. இந்த மாதிரி அமைக்க பாருங்கள், உங்களுக்கு ஒரு கம்பிப்பதம் வரும். இந்த டைமில் நம்ம வந்து கோதுமை பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை பால் கூட நம்ம வந்து 4 பங்கு அளவு தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணியாக தான் இருக்குங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கை எடுக்காமல் கலரிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ நல்ல கொழு கொழுன்னு வந்துருச்சு. இப்போ உங்கள் வீட்டுக்கு நிறைய கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் கையினால் நீங்கள் ஏதாவது பாரம்பரியமான ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் நீங்கள் பண்ணி கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த அல்வாவை நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. பார்க்குறதுக்கு தாங்க உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும், ஆனால் நீங்கள் பக்குவமாக செஞ்சீங்க, கரெக்டாக செஞ்சீங்கன்னா ரொம்பவே ஈஸி தாங்க அந்த அல்வா பண்ணுறது. இப்போ நம்மளுக்கு நல்ல இந்த கோதுமை பால் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, உங்களுக்கு அதை விட இப்போ நல்லாவே கட்டி ஆகிடுக்கும். இப்போ வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் வந்து நான் 1 கப் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம வந்து 3 ஸ்டேஜஸாக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நெய் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த நெய் வந்து ஃபுல்லும் அந்த இதில் மாவில் வந்து அப்படியே அப்சர்வ் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இன்னும் 2 ஸ்பூன் நெய் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய் ரொம்ப ஆட் பண்ணணும்னா திகட்டும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, 1/2 கப் நெய்க்கு 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்படி செஞ்சாலும் அல்வா டேஸ்ட்லாம் மாறாதுங்க, இதே மாதிரி டேஸ்ட்டு தான் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கோதுமை பால் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கே நல்லா தெரியுங்க, நல்லா கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கை எடுக்காமல் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா அடி வந்து லைட்டாக ஒட்டிடும் அடியில். இப்போ நம்ம 3rd செட் ஆஃப் கீ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு ரிமைனிங் 3 ஸ்பூன்ஸ் கீ வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெய்யை ஊற்ற ஊற்ற நம்மளுக்கு வந்து நல்லா இதை அப்சர்வ் ஆகிட்டே இருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி 2-3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நம்ம கிளறும்போது நம்மளுக்கு நல்லா ஒட்டாமல் வருங்க அடியில். நம்ம இப்போ முந்திரி பருப்பை நெய்யில் தனியாக வறுத்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு விட உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. முந்திரி பருப்பு நல்ல நெய்யில் வந்து ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்து போட்டதுமே அதோட அரோமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கடையில் வாங்குற அல்வா மாதிரியே அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ போட்டோன்னா இப்போ கீழே இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேயர் லேயராக வந்து வரும். இப்போ அல்வா வந்து நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் நல்லா அப்படியே சுருளை சுருளை ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. லாஸ்ட் இறக்குற ஸ்டேஜ்லேயும் 1-3 ஸ்பூன் நெய் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் பால் ஆட் பண்ண உடனே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா கலரிட்டே இருக்கலாம். ஸ்டேஜ் 1 வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலர்னாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. ஸ்டேஜ் 1 அப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டேஜ் 2 அப்புறமா நீங்கள் நல்ல சிம்மில் வச்சு தாங்க கலரணும். கொஞ்சம் கையெடுக்காமல் அப்படியே கலரிட்டே இருக்கணுங்க. நல்லா சுருளை சுருளை நீங்கள் கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு நீங்கள் வந்து கிளறி விட்டுருங்க. நம்மளுடைய அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கையினால் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல ஃபுட் சாப்பிட்டாங்க, ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டாங்கன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு இருக்குங்க. குழந்தைங்களும் இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இதை நீங்கள் பரிமாறும் போதும் குழந்தைங்க இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பேக் டு பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட வீடியோஸ் எல்லாம் ஷோ ஆகும். இன்னும் எங்கள் சேனல் நிறைய ஹெல்த்தியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க கண்டிப்பாக சேனலை பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.